வெல்கம் டு மை சேனல். இதான் என்னோட சேனல், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் பவித்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப நாளாக இது வந்து பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், விட்டமின் இ. விட்டமின் இ வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், அதை அதனால பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, விட்டமின் இ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது, விட்டமின் இ சோர்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இது மாதிரி வந்து ஈவியான் 400 அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து விற்குது. அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ யார் யாருக்குன்னா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது, என்னோடய ஸ்கின் வந்து சாகிங்காக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் நல்லா டைட் ஆகணும் அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஏஜிங், ஸோ எனக்கு வயசானது தெரியக்கூடாது அப்படின்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், எல்லா டைம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொல்யூஷனாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டேமேஜ் ஆகிறத தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சிடிஎம் ப்ராசஸ்லாம் பண்ணுறோம், அதாவது கிளென்சிங், டோனிங், மாய்ச்சரைசிங் எல்லாமே பண்ணுறோம். சீரம்ஸ்லாம் நிறைய நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சீரம்க்குள்ள எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் இ அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் இ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சூல்ஸில் வந்து ஒரு மேஜர் எலமெண்ட் ஒன்று இருக்குது, அது என்னென்னா ஆல்ஃபா டோக்கோஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்க ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ், அதெல்லாம் போகிறதுக்கு வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக நிறையவே யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு ட்ரக் ஸ்டோர் போகிறோம், ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் வாங்குகிறோம், இல்லை டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுற க்ரீம் வாங்குகிறோம், இல்லை நாங்கள் டேன் போகிற க்ரீம் வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம அதில் பார்த்தோம், நீங்கள் பார்த்தீங்க அந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து விட்டமின் இ அப்படின்ற எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதில். அப்படி இல்லைன்னா இந்த டோக்கோஃபெரால் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த எலமெண்ட் இருக்கும். ஸோ அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ விட்டமின் இ. ஸோ அது வந்து இட் இஸ் அ பஞ்ச் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விச் இஸ் மோர் யூனோ யூஸ்ஃபுல் ஃபார் தி ஸ்கின். ஸோ இந்த விட்டமின் இ இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 5 types உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை மெயினாக வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் போகிறதுக்கு வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் பிஃபோர் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து பாப்பா வந்து வளரும் போது என்லார்ஜ் ஆகிறதுனால நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டாக இருந்து ஒல்லி ஆனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கை பின்னாடி, தொட பின்னாடி, கால் காஃப் மசில்ஸ் கிட்ட அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, சரி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் 5 types சொல்கிறேன்னு சொன்னேன், அதில் வந்து இது ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே இந்த கேப்சூலில் இருக்க, ஸோ இதை வந்து கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் எடுத்தீங்க, இது மாதிரி ஒரு டியூப் எடுத்து, ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா, வெயிட் லெட் மீ ஷோ யூ, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஒரு ஒரு ஸ்டிக்கியான ஒரு லிக்விட் ஒன்று இருக்கும், சரியா? அதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே உங்கள் ஸ்கின்ல வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்க இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் க்ரீம்ஸ் வந்து இருக்குது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 700-800 இருக்கும். அவெல்லாம் நம்ம செலவு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸில் இப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஷியா பட்டர் அப்படின்னா பாடி பட்டர் ஏதாச்சும் இருக்கும், அது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட உங்களோட ஸ்ட்ரெச் மார்க்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு தூங்கலாம் நைட் டைமில் தூங்கும் போது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து எஃபெக்டே தெரியல அப்படிலாம் வந்து சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக கண்டினியூஸாக டெய்லி நைட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3-4 months கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கண்டிப்பாக ஃபேர் அவுட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சீரமாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும், சரியா? ஸோ இது நம்ம வந்து நீங்கள் டைரெக்டாக எடுத்து உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ ஓகே, டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லை அகைன் எனக்கு இது மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது, எனக்கு அதை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெய்லி நைட் சிடிஎம் பண்ணிவிட்டு படுப்போம், ஓகேவா? அதோட மாய்ஸ்சரைசர் கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து, அந்த மாய்ஸ்சரைசர் கூட வந்து நீங்கள் அந்த விட்டமின் இ கேப்சூலோட கொஞ்சமாக அந்த உள்ளே இருக்க விட்டமின் இயை மிக்ஸ் பண்ணி இப்படி
யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி நைட் கூட டெய்லியுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதனால் ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எஸ், இது மாதிரி ஒரு ஃபார்மேட்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும் நமக்கு, ப்ளஸ் சீரமாகவும் ஆக்ட் ஆகும். இதை வந்து நான் காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஸோ நீங்கள் காலையில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு நமக்கு ஸ்கின்ல வந்து ஆக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ காலையில் வந்து இது யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் இதை போட்டுட்டு நீங்கள் மேக்கப் போட்டாலும் கொஞ்சம் வந்து ஆயிலியான உங்களுக்கு லுக் தரும். ஸோ வந்து இது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி மார்னிங்லேயோ இதை யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கே தெரியும் நைட் டைமில் தான் நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே ப்ரீத் ஆகும். ஸோ நைட்டில் இதை நம்ம யூஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எனக்கு வந்து ஸ்கின் பேர்ன் இருக்குது, ஸ்கின் டேன் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி வந்து மார்க்கெட்டில் நிறைய ஆலோவேரா ஜெல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, கம்மி ரேட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் எடுத்து அந்த கேப்சூல் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் மோரோவர் இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதேவே நீங்கள் மாய்ஸ்சரைசராக கூட யூஸ் பண்ணலாம். இதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. நான் யூஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த ஆலோவேரா ஜெல்லே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மாய்ஸ்சரைசராக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது கூட விட்டமின் இ போடும்போது அகெயின் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நான் ஓகே, லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நமக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மோரோவர் நீங்கள் எங்கேயா ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க இல்லை நம்ம இந்தியாவிலே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விட்ட சீசனில் கண்டிப்பாக சாப் லிப்ஸ் வரதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம தண்ணி நிறைய குடிக்க மாட்டோம், இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவோம், அதனால் உதட்டில் வந்து வெடிப்பு வரது சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் பெருசாக ஸ்மெல்லாம் எதுவும் வராது, ஓகேவா? இது ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எஸ் இது ரொம்ப ஒன்றுமே ஸ்மெல் இருக்காது இதில் வந்து ரொம்ப இதில் வந்து இருக்காது. ஸோ இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணி உங்களோட லிப்ஸில் வந்து டேரெக்டாக நீங்கள் போடலாம். ஸோ இது வந்து அதன் அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, இதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து சாப் லிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ஹேர், தலைமுடி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருக்கலோ, இல்லை ஹெட் பாத் எடுக்க போகிறோம், இல்லை மாஸ்க் போட போகிறோம், என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 2-3 கேப்சூல்ஸ் வந்து அந்த ஆயிலோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டேரெக்டாக அந்த ஆயிலாக இருந்தாலும் சரி மாஸ்காக இருந்தாலும் சரி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையில் போட்டு ஊறிட்டு தலை குளிங்க. இது ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஹேரை வந்து ஷைனியாக வச்சுக்கும், ஃப்ரிசி ஃப்ரீ ஹேராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நான் வந்து சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்டர்னலாகவும் வந்து வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் ஆர் செல். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, அவகேடோ நிறைய எடுத்துக்கோங்க, க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஸோ பிகாஸ் இன்டர்னல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஆல்சோ, பட் ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். அண்டில் தென் திஸ் இஸ் பவித்ரா சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.